இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான். சூரியவம்சம் படத்துக்கு அப்புறம் ராதிகா மேமும் சரத்குமார் சார் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே நல்ல ரோல், ஐஸ்வர்யா ரஜினிஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி தான், அவசரம் கோவப்படக்கூடாது அதிகமாக. கோவப்பட்டு ஒருத்தர் எடுத்த ஒரு முடிவால் அந்த ஃபேமிலியே கஷ்டப்படுற மாதிரி அப்பாவை பிரிஞ்சிருக்கிற இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அது எல்லோரையும் அழுக வச்சுட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. வானம் கொட்டட்டும் ஃபீல் குட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் லாஜிக்கலாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், இல்லை மெசேஜ்லாம் கிடையாது. ஃபுல்லாக இவங்க, அதாவது இவர் தனியாக அப்பா அம்மா இல்லை, அப்பா இல்லாமல் பையனும் பொண்ணும் அவங்க அம்மா அப்படி படித்து குடும்பத்தை நடத்துகிறாங்க, அது மாதிரி பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் தான். அவங்க அம்மா குடும்பத்தை காப்பாற்றுறது மாதிரி ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். ஆ, சூப்பராக இருக்குது. ராதேஷ் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இவர் விக்ரம் பிரபு கூட அந்தளவுக்கு எதுவுமே சப்ஜெக்ட் இல்லை, குடும்பத்தை ரன் பண்ணுறாரு, அவ்வளோதான். இப்போ ராதேஷ் அந்த மாதிரி தான் பக்கம் மாஸ் ராதி சரத்துக்குமார் தான் செம்மையாக ஆக்ட் பண்ணிக்கிற, இது மாதிரி எப்போவுமே வரணும்னு நினைக்கிறேன். ஜி, படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஜி, படத்தில் வந்து சரத்குமாரோட பெரியப்பா ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ஜி, அவங்க ரொம்ப எக்ஸ்பிளானியாக பண்ணியிருக்காங்க. ஜி, படத்தில் வந்து ராதிகா அண்ட் சரத்குமாரோட பேர் வந்து செகண்ட் ஹாஃபில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து சித்திராமோட பிளேஸ்மெண்ட் அந்த கண்ணே சாங் வந்து நாலு அடைஞ்ச இடத்துல வருது, அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது எல்லாமே சென்டிமெண்ட்டாக நல்லா ப்ளேஸ் ஆகிருக்கு. ஜி, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பெரியப்பா நல்லா எடுத்துகிட்டு போன மாதிரி செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜி, வில்லன் வந்து இந்த படத்தில் ஒரு டூயல் ரோல் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜி, இந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்டல் ட்ராமா. ஜி, கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஜி, பாசவனவர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது நல்ல திரைக்கதையில் நல்லா காமிச்சிருக்காங்க. ஆபாசங்கள் கிடையாது, காமெடி கிடையாது, டூயட் கிடையாது, ஆனால் ஒரு நல்ல படத்தை தந்திருக்காங்க. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. விக்ரம் பிரபு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். அவரோட இது வந்து இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமையும், அது போல் இருக்குது. நல்லா குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம். எமோஷன் அடுத்தது என்ன நடக்கிறோம், அவங்க பழிவாங்குவாங்களா சரத்குமாரை சொல்லிட்டு அந்த இது நல்லா, அது அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நல்லா நீட்டாக, தேவையில்லாத சீன்லாம் இல்லாத ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வில்லேஜ் இது வருது, அவர் வந்து சிட்டி சப்ஜெக்ட், மணிரத்னம் சார் வந்து சிட்டி சப்ஜெக்ட் வரும். இது வில்லேஜ் சப்ஜெக்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஸ்டீன் லெஸ் ஸ்டீன் மேம் வந்து லெஜண்டரி ஆக்டர். அவங்க பற்றி சொல்லணும் பெருசாக அப்படின்னா வந்து அவங்க எல்லாமே அந்த எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறவங்க தான். ஸோ சித்தி டூவில் அவங்க ஜேர்னர் ஒரு மாதிரி இருக்கும், இதில் ஒரு மாதிரி அப்படின்னா இந்த படத்துக்கு தேவையானதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரத்குமார் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் வழக்கமாக லவ்வுக்கு வந்து ஏஜ் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த மூவி மூலமாக நம்ம அவங்களோட அவுட் நல்லா செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறையா ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல அவுட்டாக வந்து எல்லாருமே கொடுத்துருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப நல்ல ஒரு லைவ்னஸாக எல்லாமே எல்லா சினிமே போச்சு. எனக்கு ஒரு இடத்துல கூட அந்த மூவி பார்க்குற ஃபீலுன்றதை விட எனக்கு லைவாக ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் ராதிகா சரத்குமார் சார் வந்து ஒரு அப்பா அம்மா கேரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சைடில் வந்து ஒரு லவ்வபிள் கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்ட்ரீம் அவுட் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு. சிஸ்ரீராம் சார் தான் மேக்ஸிமம், அவரோட தான் வாய்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் நல்லாயிருக்கு. ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட இது இருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஈக்குவலாகலாம் பிரிக்க முடியாது, 40-50 இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலியிலையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸை மட்டுமே பார்த்துட்டு அவங்க கூட மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்காமல் மைனஸ் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணுன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேமிலியிலையுமே மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்கும். ஒரு ஒரு வாழையில் வைக்கிற மாதிரி நவரசம் உள்ள மாதிரி, இல்லை அறுசுவை உள்ள மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து எல்லா ஃபேமிலியிலையும் உள்ளது. அறுசுவையில் காரம் இனிப்பு புளிப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் வந்து ஃபேமிலியில் சண்டை போவோம், லவ் எல்லாமே இருக்கும். அதனால் ஒரு ஃபேமிலியாக நல்லா எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.